Warmly welcome to my channel Radha Madan. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பூஸ்ட் வீட் பர்ஃபி பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு pan வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 3 டேபிள்ஸ்பூன்ல 2 இப்போ நெய் சூடாயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து நான் 1 கப் கோதுமை மாவு சின்ன கப் அளவு எடுத்துக்கேன். அந்த கப்பை இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா நெய்லயே வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாவை பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பச்சை வாசனை போகும். பாருங்க இப்போ நல்லா இலகுது பாருங்க. இந்த மாதிரி நல்லா நெய்லயே வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மாவை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாகு காய்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு மாவு எடுத்திருந்தேன். ஸோ 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு. இப்போ நல்லா கரைஞ்சி 1 கம்பி பதம் வரைக்கும் வரட்டும். பாருங்கள் இப்போ வந்து நல்லா அந்த 1 கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். நுர வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு தெரியலைன்னா இந்த மாதிரி திக்காக நுர வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மிக்சர் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கிட்டோம். நல்லா கிண்டிக்கலாம். இந்த பாகுலே நம்ம நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த பர்ஃபி. இதோ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு விட்டதுக்கப்புறம் இப்போ உடனே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம மாவு வந்து ஏற்கனவே கீயில் வறுத்துட்டோம். அதனால் ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். அதுலேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம 1 பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பூஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில். பாருங்கள் இப்போ நான் 1 ஸ்பூன் பூஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து பூஸ்ட் வீட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வந்து இதுக்குள்ளார போட்டிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம கட் பண்ணி பீஸ் ரெடி பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான பூஸ்ட் வீட் பர்ஃபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you, bye bye.